அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித மார்த்தா விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கடுகு விதை எவ்வளவு சிறியதானாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகிறது. வானத்து பறவைகளுக்கு நிழல் தருகிறது. புளிப்பு மாவின் அளவு சிறியது இருப்பினும் மாவு முழுவதையும் அது புளிப்பேற்றுகிறது. அதுபோலத்தான் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒவ்வொரு சிறிய சொல்லும் அவை மௌனமாக இந்த உலகின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாமும் அப்படித்தான். ஒவ்வொரு சிறிய செயல், ஒரு புன்னகை, ஒரு பாராட்டு வார்த்தை, ஒரு அன்போடு தொடுதல், இவற்றின் வழியாக ஒரு சில மனிதர்களின் வாழ்வை தொட முயற்சிப்போம். அன்பார்ந்தோர்களே, இன்று புனித மார்த்தா விழாவை கொண்டாடுகின்றோம். இவ லாச மரியாவின் உடன் பிறந்தவர். ஊர் பெத்தானியா. இவரின் வாழ்வில் இரண்டு பக்கங்களை பார்க்க வேண்டும். யோவான் இவருடைய ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் லாசரை உயிர்த்தெழச் செய்ய போன வேளையில் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும். ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார் மார்த்தா. மார்த்தாவின் வாழ்க்கையில் இது முற்றிலும் பாராட்டுதற்குரியது. நமக்கும் ஒரு உன்னதமான பாடம். மற்றொரு பக்கத்தை லூக்கா நற்செய்தியாளர் கோடிட்டு காட்டுகிறார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இதை அடிக்கடி ஆழமாக சிந்திக்க கடமை உண்டு. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை தான். மார்த்தா மரியாளின் வீட்டிற்கு ஆண்டவர் அறிவிப்பின்றி வருகிறார். முதலில் வரவேற்றவர் மார்த்தா. உடனே அவருக்கு பணிவிடை புரிய வேண்டும் என்ற ஆர்வத்தால் பரபரப்பு அடைந்து விடுகின்றார். பணிவிடை புரிய மரியாவின் உதவியும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த நிலையில் தனிமையில் விடப்பட்டேன் என்று அங்கலாய்த்து ஆண்டோட முறையீடு செய்கின்றார் மார்த்தா. மார்த்தாவை கடிந்துரைப்பது போல, மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் ஒன்றே ஒன்றுதான் இன்றியமையாதது. உன் சகோதரி இதைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆண்டவர் இச்சொற்கள் உலக முடிவு வரை மக்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. பணியிலோ தீப்பொறி, ஜெவமோ காற்றில் விடப்பட்டது என்ற சூழலில் ஒரு வாழ்க்கை நாளடைவில் வெறுமையாக்கி விடுகின்றது. ஜெபம் இல்லாத செயலில் பயனை எதிர்பார்ப்பது சல்லடையில் ஊற்றிய தண்ணீரை அதிலே தேடுவதற்கு நிகரானது. இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும். புனித இன்னாசியார் ஜெபத்தின் இந்தியமையாமையை குறிப்பிடும் போது, நமது செயல் ஒவ்வொன்றுக்கும் உள்ளத்தின் ஊற்றின்று ஆற்றல் கொப்பளிக்க வேண்டும் என்று அழகுபட கூறுகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். சிறிய சிறிய நல்ல செயல்கள் செய்து பெரிய பொறுப்புகளை பெறுகின்றேனா? எனது வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக உள்ளதா? நற்செயல்கள் அடிக்கடி செய்து சான்று வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் சிறிய சிறிய நற்செயல்கள் உளமாற செய்து சிறந்த பொறுப்புகளை பெறவும் எங்களது வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக திகழவும். நற்செயல்கள் அடிக்கடி செய்து சான்று பெற செய்தலும். ஆமீன்.